ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடி ஜேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தஹி பன்னீர் மசாலா, அதாவது பன்னீர் தயிர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்கு. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் இருந்தால் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் தயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்சளவுக்கு இதே மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நீட் நீட்டாக நறுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரையும் சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெயில் தயிர் சேர்க்கும்போது நல்லா திரண்டு வரும். அந்த மாதிரி பிடிக்காதவங்க எண்ணெய் நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த எண்ணெயை தயிரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி அந்த பவுலில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 3 அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய், 6-7 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சோம்பும் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 1-2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வதக்கி எடுத்து வச்ச வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1-5 துண்டு தேங்காய், 1-10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 துண்டு இஞ்சி, நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தயிர்லாம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு காரம்லாம் தயிர்லேயே சேர்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் வந்து ஸ்லோலியே வச்சுருங்க. இப்போ இதை மூடி போட்டு 10-15 நிமிஷம் ஸ்லோலியே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பொடி பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் தயிர் மசாலா ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.